ராம் ராம், வெல்கம் டு போஜனாலயா தமிழ். நான் உங்கள் அபிமான ராதிகா சங்கர். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி தட்டைப்பயிறு வடை, அதாவது காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐபீன், ஒயிட் ஐபீன். நான் இப்போ ஒயிட் ஐபீன் எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் வேணும்னா பிளாக் கூட எடுத்துக்கலாம், சிகப்பு காராமணின்னு சொல்லுவோம், அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், சின்ன பீஸ் ரெண்டு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கல் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சோக் பண்ணி வச்சுருக்க காராமணியை கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இதில் இந்த காஞ்ச மிளகாய், இஞ்சி, கல் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குறை குறைன்னு, அப்போ தான் வடை பதத்துக்கு வரும் இல்லையா. ஸோ தண்ணி நிறைய விடாமல் நான் இப்போ அரைச்சின்னு வர போகிறேன். அரைச்சின்னு வந்துட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஊற வச்ச காராமணியில் மிளகாய், இஞ்சி, கல் உப்பு போட்டு வடை மாவு பதத்துக்கு ஆனால் கெட்டியமாக அரைச்சின்னு வந்தாச்சு பாருங்க, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதில் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். வாசனை மட்டும் இல்லை, ஜெரிமானத்துக்கு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்பொழுது பெருங்காயம் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, இது ரெண்டையுமே போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்துண்டாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, பெருங்காயம்லாம் போட்டு. இப்போது வடை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது இப்போ நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன், சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஸோ இது இப்போது எண்ணெய் சூடானோடனே நம்ம இப்போ வடை தட்ட போகிறோம். நான் சின்ன உருண்டையாக எடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம நார்மலாக வடை தட்டுற மாதிரி. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்போ தான் வந்து உள்ளே வேகும். நம்ம பெருசாக வச்சிடணுன்னா வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி அஸ்யூஷுவல் நம்ம வடை பண்ணுற மாதிரி தான், நம்ம நார்மலாக வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி உளுந்த வடை அதெல்லாம் பண்ணுவோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எண்ணெயில் போட்டாச்சு, நல்லா பொன்னிறமாக ரெண்டு பக்கமும் செவந்து வெந்த ஒன்று நம்ம எடுக்க போகிறோம். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டு இதை இப்போ நான் திருப்பி விட்டுறேன். இது நல்லா வேகட்டும், நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மொறு மொறுன்னு வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். இது எப்படி வெந்துடுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரலாகவே வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தம்லாம் பண்ணும்போது இந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும், இந்த பபிள்ஸ் அடங்கி இந்த எண்ணெய் வந்து நம்ம எப்படி காய வைக்கும்பொழுது இருந்ததோ அதே மாதிரி வர வரைக்கும் நம்ம அது வந்து வேக விடணும். அது தவிர இப்போ நம்ம வடை பண்ணுறோன்னா நமக்கே அது ஒரு வடை வாசனை வர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி வர ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும். இந்த காராமணியில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆறுது இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர விடாமல் நம்மளுக்கு இது தடுக்கும். அடிக்கடி இதை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம வந்து எண்ணெய் பதார்த்தம் அந்த மாதிரி ரொம்ப முன்னொருக்கு தீனி அதெல்லாம் சாப்பிட்றதை விட இது மாதிரி ஹெல்த்தியான இதில் வந்து இது ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ இந்த மாதிரி காராமணி இந்த மாதிரி இதில் வந்து பயிர் வகைகளை நம்ம வந்து வடை பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக பருப்பில் பண்ணுறதை விட இந்த பயிரில் பண்ணுறது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கம்மி தான். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்லாம் கூட இந்த காராமணியில் வடை பண்ணி சாப்பிட்லாம். மெயினாக எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது என்னென்னா, இந்த காராமணி நம்ம அடிக்கடி வந்து ஃபுட்டில் வந்து நம்மளோட ரெகுலர் இதில் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து இதை சர்ச் பண்ணி பார்த்தேன்,
ஸோ அதனால தான் இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இதில் நான் வெறும்னா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காயோ இல்லை கேரட் திருகி போட்டுக்கலாம், வெங்காயம் பிடிக்கிறவா வெங்காயம் கூட நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு உப்பு பெருங்காயம் வச்சு அரைச்சி கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி ஏன் செய்திருக்கோம்னா, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சாப்பிடும்பொழுது இஞ்சி கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நமக்கு ஹெவியாக இல்லாமல் இருக்கும், ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வடை நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருது, கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுது. ஸோ எண்ணெயும் ஓசை அடங்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு இடி போட்டிருக்கேன். இதையும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்லிசாக கூட தட்டிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பலாக தட்டியிருக்கேன், நம்மளோட சௌரியம்தான். இதில் நீங்கள் நடுவில் ஓட்டை போட்டு கூட தட்டிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வேணும் கிறிஸ்பாக அப்படின்னா நல்ல பெருசாக மெல்லிசாக ஓட்டை போட்டு கூட தட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். சூப்பரான காராமணி வடை ரெடி ஆகிடுது. ரொம்பவே சிம்பிள், வெரி டேஸ்டி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எப்படியும் இந்த ரெய்னி சீசனில் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணுவோம். அப்போ சுண்டல் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காராமணியை நம்ம வந்து முன்னாடியே சோக் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு அரைச்சி வடை தட்டிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. அம்மா நான் ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டேம்மா, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கோ. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.